இவர் என் தோப்பனார் உப்புளி மயிலாப்பூர்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தார். சிட்டான பேர் வழி அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம்னா பாத்துக்கோங்களேன். லாஸ்ட் பேர்ட். நானும் அதே தாண்ட சொல்றேன், இதுதான் லாஸ்ட் பேர்ட். இது நடக்கலன்னா இந்த 3 வருஷத்துக்கு உங்க கல்யாணம் ஆகாதுன்னு ஜோசிக்கார சொல்லிட்டான். மே, இந்த காலத்துல போய் யாராவது அரேஞ்ச்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்களா? பார்த்து ஃபீல் பண்ணி லவ் பண்ணி அதுக்கு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே காலேஜில் அஞ்சனான ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதான் உன்னை கழட்டி விட்டுடுச்சேன். எனக்கு இது பொண்ணு பிடிச்சிருக்கு. பாட்டு முடிச்சோடனே பேசி முடிச்சிடும். ஓகே, உங்க பொண்ணு பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்னலாம் இல்லை. அம்மா பார்த்து ஓகே சொன்னால பையனுக்கு டபுள் ஓகே. ஓகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பொண்ணு கிட்ட நான் தனியாக பேசணும். ஏதாவது பேசுங்க. நீங்க அழகா இருக்கே. ஓகே, பாக்க கியூட்டா, சின்ன குழந்தையாட்ட இருக்கே. சொல்லுவாங்க எங்க வீட்ல பெரியவாள்ல இருந்து பொடிச்சுங்க வரைக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கும். பட் பிரதர், பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. என் தாத்தா உப்ளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தார். அந்த தண்டக்கருமாந்திர நாயி சாகத்துக்கு முன்னாடி என் பேத்தி ஒரு போலீஸ் சாம்படியானதா கட்டிக்கணும்னு சத்தியத்தை வாங்கிட்டு செத்து போச்சு. அது ஒரு சத்தியம்னு இந்த நாய் சொல்லிட்டு தெரியுது. நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு எப்பயாச்சும் இது யாருது? தோப்னாரோடது. Can I take it? ராஜேந்திர வண்டி எடுங்க, நிறைய வேலை இருக்கு. ராஜேந்திர வாங்க. என்ன அரசு அதிகாரியோட அரசாங்க வாகனம் இது. அரசாங்க வேலை தவிர சொந்த வேலைக்கு பயன்படுத்த கூடாது. ஏண்டா, எவனோ குடிக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் இந்த வண்டியில கூட்டிட்டு போறிய. உன்ன 10 மாசம் சுமந்து பெத்த தாய் என்ன ஏத்திட்டு போக கூடாதா? அப்ப நான் எப்படி போவேன்? மீட்டர் போடுற ஆட்டோவை பாத்து போ. அப்படி அவன் மீட்டர் போடலாம் எனக்கு போன் பண்ண. எதுக்கு அவனையும் உங்ககிட்ட புடிச்சு குடுத்துட்டு ரோட்ல நடந்து போறதுக்கா? போட டிசி அம்மான்னு தான் பேரு. ஓசிர ஒண்ணும் நடக்கிறது கண்ணா போலமா? காமராஜர், காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? கடைசி வரைக்கும் அவங்க அம்மா ஒரு ஓட்டு வீட்டுல ஒட்டு போட்ட துணியோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. அம்மா நேர்மே என்ன பிடிக்கும்? இதேதான் நானும் கேக்கலாம் இருந்தேன். எனக்கு விஜய்னா ரொம்ப உசுருமா. 30 வருஷமா அவன் மேலே என் பாசத்தெல்லாம் கொட்டி வளர்த்துட்டேன். அவன் விருப்பத்துக்கு மாற நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா நாளைக்கு விஜயை என்கிட்டருந்து பிரிச்சுடுவேன், அவன் பிள்ளைங்களை என்கிட்டருந்து பிரிச்சுடுவேன். அப்புறம் இந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? உங்களுக்கு ஒரு மகன் இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களாம்மா? எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தலைசீவி, ஜடப்பின்னி, விதவிதமாக பூ புடவைன்னு. அது மட்டும் இல்லை, ஒரு பொண்ணுகிட்ட இன்னொரு பொண்ணு தானே மனசு விட்டு பேச முடியும். என் பையன் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறான், ஆனால் எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு
அப்பப்போ தோணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசமானவர், ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா ஆக முடியாதுல்ல. எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணும் தரதுக்காக தான் ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழன இந்த கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே இருக்க முடியுமா? எனக்கு உங்களை அத்தன் கூப்பிட்டு தோணல. உங்களை மாதிரி ஒரு அம்மாவே. ப்ளீஸ் டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? நான் போட்டேன். நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான். எனக்கு அதை சுத்தமா பிடிக்கல. மோஞ்சியும் மொகரையும் நீ போற இந்த காப்பிய குடுக்கற குடிச்சு முடிஞ்சோன்ன அவ எங்க இருக்காளோ கொண்டு போய் பத்திரமா விடு. என்ன பாக்குற போ. இல்லண்ணா இவனுக்கு தானே சாய் சங்கத்தை பத்தி கிண்டல் பண்ணி பேசினானுங்க. இந்த பாருங்க உங்க கடையில வேலை பாக்குறாருல வடிவேலு, அவர் ஒரு வயசானவரை சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு. அது தப்புன்னு சொல்லி அவரை பத்தி தான் பேசணும், மத்தபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லண்ணா நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசுறானுங்க. என்ன பேசுறா? நாங்க என்ன சொன்னோம்னா இவங்க ரெண்டு பேரும் உங்க ஜாதி தான், அதனால சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். மத்தபடி உங்களை பத்தியோ உங்க ஜாதி சங்கத்தை பத்தியோ தப்பாவே பேசல. இவர் தான் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இன்னும் அவன் கையை வெட்டியோ.